வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க கதை மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் மின்சார பூன்ற சிறுகதை. 2007 இந்த மின்சார பூன்ற கதை தொகுதிக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அதிகம் படிக்காத இவர் நூல்களை விரும்பி படித்ததன் காரணமாக எக்கச்சக்கமான சிறுகதைகளையும் குறு நாவல்களையும் நிறைய எழுதியிருக்காரு. இவருடைய இந்த கதையில் பெண்ணுன்றவங்க எந்த அளவுக்கு ஒரு மின்சாரம் போல் இருக்காங்கன்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. கதையை வாசிக்கட்டுமா? அள்ளி புரட்டிக்கிட்டு போகிற வெள்ளத்துக்குள்ளார போகிற மாதிரி ஒரு மூச்சு திணற உணர்ச்சி, விட்டு விட்டு விலக துடிக்கிற மன ஆவல், மூழ்கி திளைக்க ஆசைப்படுற திரேகம். சே, என்னை விட்டுரு, ஏய் என்னை விட்டுரு, என்னை விடு. திமிர நினச்சி திமிர முயன்று விடுபட முடியாமல் கிடக்கிறதுல ஒரு சுகம், ரகசிய ஆவல், திரேக ருசி, மனக்கூச்சம். மா மா, மகளின் பயந்த நனைந்த குரலின் அதிர்வில் கண்ணை விழிச்சாங்க விஜயம். சுற்றிலும் கனத்த இருட்டு கண்ணை வந்து அப்பியது. மகளோட குரலில் பதற்றம். உறக்கச் செடவோட மகளை தொட்டு தடவுனான். என்னடி, தன்னை பற்றி உழுக்குகிற மகள். ஏம்மா, என்னத்துக்குமா புலம்புற? உறக்கத்துலையா புலம்புனே? ஆமாம்மா, கனாக்குனா கண்டியாம்மா? கண்ணா மாதிரி தான் தெரியுது. என்னமோ ஒரு பேய் வந்து கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்துச்சு. விட்டுரு விட்டுருன்னு புலம்புனம்மா. சரி சரி, நீ உறங்குடா சரசு. என்ன கரகசாரமோ தெரியல, பேய் கனவா வந்து அமுக்குது. 7 வயது சரசுவின் கால் அவளது வயிற்றின் குறுக்காக கிடக்கிறது. சரசுவின் பிஞ்சு கை அவள் முதுகில் கிடந்து ஆறுதல் படுத்துகிறது. பயப்படாதம்மா, நான் இருக்கேம்மா என்று தைரியம் சொல்லிக்கொண்டே நெஞ்சுக்குள் முகம் புதைத்து உறங்க முனைகிற சரசு. துவண்டு சரிகிற முகத்தில் மகள் உறங்கி போனது உணர முடிகிறது. விஜயத்துக்குள்ள குப்புன்னு பொங்கி குமுறி கொண்டு வந்த அழுக. பறிகொடுத்த வாழ்க்கையின் கணம் மனசை பிதைந்தது. விதி கொடுமை நினைச்சு குலுங்கி குலுங்கி அழுதா. அழுகிற விஜயத்தை பாசமாக விசாரிக்கிற மகள் உறங்கிவிட்டாள். சுற்றிலும் கனத்த இருட்டு மட்டுமே மிச்சமாக இருந்தது. கேட்பாரற்று போன வனத்தில் செம்போத்து பறவையின் ஏக்கக் கூவலாக நாதியற்று போனவளது அழுகையும் சோகமும். பைக்கட்டு எடுத்துட்டு புறப்படுற சரசு நீல நிற பாவாடையும் வெள்ளச்சட்டையுமா கால் முளைத்த பூச்செண்டாக சரசு. எண்ணெய் தேய்ச்சி இழுத்து பின்னர் ரெட்டச்சடையில் வெள்ளரிப்பன் பறக்காத வண்ணத்து பூச்சியாக தலையில் செருகப்பட்டிருக்கிற ஹேர் கிளிப். விஜயத்தின் மனம் சிறகசைத்தது, ரசித்தது. போயிட்டு வரியா கண்ணே? கொஞ்சலான மென்மை குரலில் விஜயம். ஆகட்டுமா, யார் கூடையாச்சும் சண்டை கிண்டை போடாத கண்ணு. சரிம்மா, அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவேன், நீ மதியத்துக்கு பள்ளிக்கூடத்துலேயே சாப்பிட்டுக்கிடுதியா? ம். முற்றத்தில் திரிந்த கோழி விடைகளுக்கு 5-6 தானியத்தை அள்ளி போட்டாள். டயர் மிதியடியில் காலை சொருகினாள். தூக்குச்சட்டி சோறும் சுளை கரண்டியுமாக தெருவில் இறங்கினாள் விஜயம். நல்ல வேலை டயப்படி வந்துட்டா. 4 கூலியாலும் அப்போத்தான் வந்திருந்தாங்க. சதுர சதுரமான பாத்திக்கட்டுகள், மினுமினுப்பான கரிசல் மண், மக்காச்சோள பயிர், கோழி குஞ்சுகளைப் போல லட்சணமாக சிறுசாக இருந்தன. அருகம்புல்லும் கோரைப்புல்லும் களைமோதி கிடந்தன. ஓட்டமாக ஓடி வந்த சிறுமி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க இழைத்தாள். யக்கா, விஜயாக்கா நிமிர்ந்த விஜயம். பள்ளிக்கூடத்தில் உங்கள் சரசுக்கு ஜன்னி வந்து வெட்டி வெட்டி இழுக்குது, நீங்கள் விரசா வருவீங்களாம். ஈரக்குலையை பிடுங்கி வெளியே போட்ட மாதிரி இருந்தது விஜயத்துக்கு. ஆணிவேர் வரை அதிர்ந்து போன பதற்றம். என்ன செய்ய, ஏது செய்ய, கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் விளவலத்து போன விஜயம் பொங்கி வந்த அழைக்கழித்த அழுகை. ஐயையோ பாதரவே, என் பச்சை மண்ணுக்கா இந்த சீக்கு. போமா விஜயம், போமா, போய் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் வைத்தியம் பாருமா. கரண்டியை எரிந்து விட்டு அழுகையும் கதறலுமாக ஓட்டமாக ஓடி வந்தாள். ஒரே உயிர் துணை, செத்துப்போன புருஷனின் இரத்த நிழலாக மிச்சமிருக்கும் உயிர் தொடர்ச்சி, தனது உயிரையும் உருவையும் ஒன்றிணைத்த பூச்செண்டு, மிச்சமுள்ள எதிர்கால வாழ்வுக்கான ஒரே ஆதரவு, பற்றுக்கோள், வாழ்ந்த வாழ்வின் அடையாளம். பள்ளியிலிருந்து வீடு கொண்டு வரப்பட்டிருந்தாள் சரசு. கூடியிருந்த தெருக்காரர்கள் பரபரப்பும் பதற்றமாக தெரிந்த கைவைத்தியம் செய்து கொண்டிருந்தனர். சுடவைத்த வேப்பெண்ணையை கொடுத்து மூத்திர நீரில் கரைத்த அரைப்பு மூக்கில் பிழிந்து அமிர்தஞ்சனம் தடவி நெல் ஊமி ஒத்தடம் தந்து கிராமத்து மண்ணில் ஆணிவேர் பதிந்திருந்த மனிதநேய உயிர்பயிர். பதைப்பும் பதற்றமாக ஓடி வந்த விஜயம் கூட்டத்தை பீத்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அகட்டி கிடந்த கால், மல்லாக்க கிடந்த சிற்றுடம்பு, ஒரு பக்கம் சாய்ந்து கிடக்கும் சின்ன முகம், விழித்த வெளி நலித்திருக்க வெட்டி வெட்டி இழுக்கிற உடம்பு, சுண்டி சுண்டி இழுக்கிற சின்ன உதறுகள்,
பார்த்தவுடன் விஜயத்தின் கறிக்குடலை தீப்பற்றிய மாதிரி இருந்தது. அடிவயிற்றின் சூனியத்தில் சுழன்றடித்த அதிர்வு சூறாவளி. ஐயோ எம் அவளே என்று உங்காரமாக கத்தினாள். நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையும் பிடுங்கி என்னை ஒத்த சிரிக்கியாக்கி கூத்து கட்டுதானே கூத்துவேன். உண்டியல் சட்டி பொட்டிகளில் போட்டு வைத்திருந்த ரூபாய்களை பொறுக்கி கொண்ட விஜயம், பிள்ளையை தூக்கி கொண்டு வெறிகொண்டு வெளிப்பாய்ந்த விஜயம், தாய்ப்பாச வெறி, தன்னுயிரை தானே பற்றி கொள்கிற உக்கிரம். நல்ல வேளை மினி பஸ் வந்தது. ஏறிக்கொண்டாள். திருவேங்கடம் ஆஸ்பத்திரியில் டாக்டரிடம் காட்டினாள். துரிதகதியில் செயல்பட்ட டாக்டர் அடுத்தடுத்து ரெண்டு ஊசி போட்டார். பதற்றமும் புலம்பலுமாக நின்று தவிக்கிற விஜயம், விரக்தியின் விளிம்பில் துடிக்கிற கொடுமை, உயிர் துடிக்க சிதறுகிற கண்ணீர். என் புள்ள பொழப்பாளா சார்? எனக்கு ஆதரவாக இருப்பாளா சார்? ஏமா பதறீங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. சரியா போச்சுமா? டாக்டரோட மென்மையான குரல் விஜயத்துக்குள்ள ஆறுதல் தருகிறது, தைரியம் தருகிறது. வெட்டி இழுத்த இழுப்பு நின்றுவிட்டது. வெளித்திருந்த ஜீவனற்ற கண்கள் உயிர் பெற்று இமை மூடின. அடித்து போட்ட மாதிரி கிறங்கி கிடந்த சரசு. ஏமா மலச்சிக்கல் உண்டா? இல்லை சார், விடிய காலம் கூட நல்லா வெளியே போச்சு. ஸ்டெதஸ்கோப்பை நெஞ்சில் வைத்தார். தீவிர நுட்ப பரிசோதனை. அவர் பார்வையின் கூர்மை, வெளிச்சலனத்தில் ஒரு குழப்பரோகை. சளியும் இல்லை, மாந்தமும் இல்லை, அப்பவும் ஜன்னி கோளாறு. பிரெயினில் ப்ராப்ளமா? அவரின் முணுமுணுப்பும் யோசிப்பும் இவளுக்குள் கலக்கியது. அடிவயிற்றில் ஒரு பிசைவு. இப்போ சரியா போச்சுமா? இந்த மாத்திரைகளை கொடுங்க, நல்லா தூங்கும். தூங்கட்டுமா? ஒரு வாரம் கழித்து ஒரு எக்ஸ்ரேயும் ரத்த டெஸ்ட்டும் பண்ணணுமா? ரொம்ப செலவாகுமா டாக்டர்? ஆமாம்மா, எப்படியும் 4000 ரூபாய் ஆகும். எக்ஸ்ரே எடுக்கணும்னா பாளையங்கோட்டைக்கு போகணும், இல்லைன்னா மதுரை போகணும். உங்களுக்கு வேறு யார் இருக்காக? யாரும் இல்லை, நாதியத்தவ இந்த ஒரு உசுறு தான் ஒரே துணை. டாக்டர் பயமுறுத்தாமல் சொன்னார். அச்சுறுத்தலான விஷயத்தை இங்கிதமாக சொன்னார். ஆகாயத்துக்கும் பூமிக்குமான ஓங்கு தாங்கான ராட்சசன் அசுர நிதானமாக நடந்து வருகிற பூதாகாரம், அதன் பாதங்களின் பயங்கரம், அதன் விரலடுக்கில் சிக்கி நசுக்குண்டு பிதுங்குகிற சரசு, சரசுவின் சதை தெறிப்பு. விஜயத்துக்குள் திகிலும் பயமுமாக வாட்டி வரைத்தன. இனம் புரியாத மர்ம ராட்சசம் நம் தலையெழுத்தாக ரூபம் கொண்டு அச்சுறுத்துகின்றது. விஜயம் நனைந்த காகிதமாக நைந்து கிடைந்தாள். கூலி வேலை பார்த்து அடுப்பு பற்ற வைக்கிற ஏழப்பட்ட பொட்டச்சி. நாதியத்தை வெறுஞ்சிருக்கி. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு சரசு. இவளுக்கும் இப்படி ஒரு சீக்கா? இம்புட்டு பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன்? யார்கிட்ட கேட்பேன்? யார் தருவாக? 4000 5000னா கொஞ்சமா? கடனாக வாங்கினாலும் அடைக்க முடியுமா? நடக்கிற காரியமா? ஏலாத சிரிக்கிக்கு இம்புட்டு பெரிய பாரமா? விதி கொடுமையை எண்ணி எண்ணி அழுதா. சரசுவை பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ளே உடஞ்சா. மேலே திரு மீனாட்சிக்கா வந்திருந்தா, நோன்னடியை பற்றி விசாரித்தா அசலான பாசத்தோட. விதி கொடுமையை பற்றி அங்கலாய்த்தாள். சீமான்களுக்கு வரவேண்டிய சீக்கு சீப்பட்ட ஏழைகளுக்கு வந்திருக்கு. நீ என்ன செய்வ? பாவம், கவலைப்படாத விஜயம், உடஞ்சிராத. தெம்பாரு, அடைஞ்ச பொழுது விடியாமையா போகுது? என்னத்தை விடிய போகுது? எல்லாம் என் தலையெழுத்து. அடியே, ரூபா இல்லாமல் போனாலும் நமக்குன்னு ஒரு ரூட் இல்லாமல் போகாதடி. நோய்க்கும் பாரு, சாமிக்கும் பாருன்னு பெரிய ஆளுக சொல்லுவாங்க. உன் குலதெய்வம் அர்ஜுனை காத்த ஐயனாருக்கு ஒரு நேத்தி கடனை போட்டுருடி. கோவில்பட்டியில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருக்காராம். குறைஞ்ச செலவில் நல்லா வைத்தியம் பண்ணுறாராம். பெரிய பெரிய சீக்கெல்லாம் தித்திருக்காராம். அவர்கிட்ட போய் சரசுவை காட்டு. சாமி விட்டபடி நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருமா. நம்பிக்கை வந்துட்டா மல்லு கட்டுற மனசு தைரியம் வந்துடும். மீனாட்சி அக்காவின் பேச்சு விஜயத்துக்கு ஆறுதலாக இருந்தது. மனப்புண்ணின் மீது வருடிய மயிலிறகின் மென்மையான சொற்கள். எல்லாருடைய அனுதாபத்தையும் வாங்கி கொண்டவளைப் போலவே இதையும் வாங்கி கொண்டாள். ருசித்து விட்டு மறந்து விட்டாள். நாளும் பொழுதும் சோர்வாக நகர்ந்தன. ஒரு வாரத்துக்கு மேலாயிருச்சு. சரசு பள்ளிக்கூடம் போறா. சுதாரிப்பில்லாத ஒரு தோற்றம். சிட்டுக்குருவியாக சிறகடித்திருந்த சரசு நோய் மனப்பான்மையால் பீடிக்கப்பட்டு கல்லறி வாங்கிய குருவியாக துவண்டு சோர்ந்திருந்தாள். விஜயமும் சுடரில்லாத விளக்காக சோபையேற்றிருந்தாள். வெளுத்து போன முகம். பிள்ளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்ற திகில். மனசை வாட்டி வதைக்கிற கிளி. வைத்தியம் பார்க்க வக்கில்லையே என்ற வருத்தம். வழியறியாத நிராதர உணர்ச்சி. சுற்றாவளி சூழலுக்குள் சிக்கிய துரும்பாக இவள். இருட்டிக்கிட்டு வருது. விளக்கு சுவிட்சை போடக்கூட எண்ணம் வராமல் செயலற்று கிடந்தாள். விஜயம், ஆண் குரலின் அன்பின் கனிவு. நோக்கமற்ற அயற்சியோடு திரும்பி பார்த்தாள். வாசலை தாண்டி வீட்டுக்குள் பக்கத்தில் வந்து நிற்கிற ராசலிங்க மாமா. விஜயத்துக்குள் வெறுப்பின் கசப்பலைகள். நரைத்த வயசு, முன் வழுக்கை,
ராசலிங்கம் மொழியே சரியா இருக்காது. கபடம் இருக்கும், காமம் கசியும், கழுத்துக்கு மேல் ஓநாய்த்தலை இருப்பதாகவே இவள் மனசுக்குப்படும். ஓநாயின் நாவில் எச்சில் வழியும். கசந்த மனசின் கைப்பை காட்டிக்கொள்ளாமல் வெறுமனே பார்த்தாள். என்னமாமா, வைத்தியமன வழி தெரியாமல் வளர வேண்டிய பிள்ளையே வச்சுக்கிட்டு இருக்கியாமில்ல? உரிமையும் கண்டிப்புமாக அதட்டினார். என்ன செய்யமாமா, எனக்கு என்ன கொடுப்பினருக்கோ அதுதானே கிடைக்கும். ஏன் அப்படி பேசுத? சொந்த பந்தம் நாங்கள் இருக்கிறது நினப்பு இல்லையா? நாங்கள் உதவ மாட்டோமா? உனக்கு இப்போ எம்பிட்டு வேணும்? 5000 தானே, நாளைக்கே வாங்கிக்க. எதை நம்பி தாரியமாமா? நகை நட்டு எதுவும் என்கிட்ட இல்லையே அடகு வைக்க. ஒன்ன நம்பித்தான். என்னையா? ஆமாம், ஒன்ன மட்டும்தான். புரியாமல் கண்கள் சுருக்கினாள் விஜயம். நெற்றியின் சுருக்கத்தில் கேள்வி ஒழித்தது. அவர் சிரிப்புக்குள் இருளின் முகம். நீ துணை இல்லாத பொண்ணு, ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க. கையும் பொத்துனாப்புல நாம் கமுக்கமாக இருந்துக்கலாம். எந்த பயமும் இல்லாமல் நாம் அப்பப்போ பார்த்துக்கிடலாம். ஓநாய்த்தலையில் குரூர கண்களின் பார்வை. விஜயத்துக்குள் பற்றி கொண்ட தீ திரேகமெல்லாம் திகுகு திகுவென எழுகிறது. விருட்டென்று எழுந்தாள். விரிகிற கண்களில் எரிகிற அனல் பூ, மனசிலிருந்து வீசிய வெக்கையின் தகிப்பு. கையை வெளியே நீட்டினால் விரைப்பாக. போடா நாயை வெளியே. பிள்ளைய நினச்சிப்பாரு, யாருக்கும் தெரியாமல் நாம் பழகிக்கலாம். சி, செய்கிறது அசிங்கம், அதில் தெரியாமல் வேறையா? ஒழுக்கன்றது ஊருக்கு பயந்து காப்பாற்றினது இல்லை, உள்ளேருந்து கொழுந்து விட்டுற பண்பு. சி நாயே, அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? போயிரு வெளியே, விளக்கமாற்ற எடுக்கிறதுக்குள்ளற. ராசலிங்கத்தின் முகம் கருத்து விட்டது. விளக்கமார் அடிபட்ட அவமான வழியோடு வெளியே போனார். தலை கவிழ்ந்த நிலையில் திருநாய் கூட நின்று குறைக்கிற அளவுக்கு நம் அவலமாகிவிட்ட முயன்ற லஜ்ஜை, அவமான குச்சம், நெஞ்சே பிளந்து கொண்ட மாதிரி ஓவென்று கத்தி கதறி அழுத விஜயம். மீனாட்சி அக்கா சொன்ன சொற்கள் நினைவில் உரசின. வைத்தியத்துக்கு வழி இல்லாமல் நிற்பதால் தானே திருநாய் கூட வருகிறது. மறுநாளே குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் போட்டுவிட்டு கோவில்பட்டி ஹோமியோபதி டாக்டரிடம் போனாள். சாமி மேல் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என்ன ஆனாலும் இறைவன் சித்தம் என்று மனசை கல்லாக்கி கொண்ட விஜயம் ஹோமியோபதி மாத்திரைகளை மட்டும் தவறாமல் சரசுவுக்கு கொடுத்து வந்தாள். சரசு வைத்த ஆம்பளை பிள்ளைய நரச்ச தலையோடு கொஞ்சிக்கிட்டு இருந்த விஜயம்மாவை ஊரே கையெடுத்து கும்பிட்டது. வைராக்கிய மனுஷி என்று. கதையை இந்த இடத்துல முடிக்கிறாரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். பெண்கள் மனசு வச்சா எப்படியும் அவங்க குடும்பத்தை நிமித்திடுவாங்கன்றதுக்கு அற்புதமான கதை இது. பெண்கள் நெருப்பு போன்றவங்க, அப்படி இருந்தால் தான் அவங்க பெண்கள்ன்றத மறுபடியும் ஒரு தடவை ஆணித்தரமாக இவர் எழுதியிருக்காரு. இந்த கதை ஆனந்த விகடனில் வெளிவந்த சிறுகதை. இந்த சிறுகதைகள் எல்லாத்தையும் சேர்த்து மின்சார பூ என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை தொகுதி 2007 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த சிறுகதை இது. மீண்டும் ஒரு நல்லதொரு கதையுடன் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.